ஓகே ஹாய் கிட்டிஸ் வெல்கம் டு திஸ் சேனல் திஸ் இஸ் ஸ்கிரிப்ட் கிட்டி தமிழ் ஓகே இந்த பிடிச்சல பார்க்க போகிறோம்னா எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங்னா பெருசதும் கிடையாதுங்க. இப்போ நம்ம வந்து ப்ரோக்ராம் பண்ணும்போது நிறைய இடத்துல எரர் வரும் பார்த்தீங்களா, அந்த எரர் வந்து எரராக காமிக்காமல் எரர் வந்துச்சுன்னா அப்படியே ப்ரோக்ராம் ஸ்டாப் ஆகிடும். பட் இந்த மாதிரி இடத்துல எரராக வரக்கூடாது, ப்ரோக்ராம் ஸ்டாப் ஆகாமல் நின்னாகணும் அப்படின்னு இருக்கிறதுக்காக சின்ன ஃபங்க்ஷனாக யூஸ் பண்ணுவாங்க, அது பேர் தான் எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங். நம்ம அதை தான் பார்க்க போகிறோம். பட் இந்த வீடியோ லைட்டாக குழப்பமாக இருக்கும், பட் லென்த்து அந்தளவில் போகாமல் பார்த்துக்கிட்டேன். இந்த வீடியோ தெளிவாக பார்த்துக்கோங்க, பிகாஸ் இந்த வீடியோ ஃப்யூச்சரில் கண்டிப்பாக யூஸ் ஆகும். எத்திக்கல் ஹேக்கிங் டூல் க்ரியேட் பண்ணுறதுக்கான் கேட்டால் தெரியல, பட் நம்ம வந்துட்டு ஒரு சொந்தமாக ஒரு வெப்சைட்டோட ஆப்ஸ் டெவலப் பண்ணுறோம் வச்சுக்கோங்களேன், அந்த இடத்துல எரர் வந்து மொத்தமாக அந்த ஆப்பே க்ராஷ் ஆகிடக்கூடாது அப்படிங்கிற நிலைமைக்கு வந்து நம்ம இதை தான் யூஸ் பண்ணுவாங்க மோஸ்ட்லி. ஸோ இதை கொஞ்சம் தெளிவாக கவனிச்சுக்கோங்க கிட்டிஸ். ஓகே லெட் வி ஓப்பன் அவர் பைசாம். ஓகே இப்போ நான் ஓப்பனாக வச்சுருக்கேன். தென் நம்ம எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங் புரிஞ்சுக்கோங்களேன், மொத்தம் ஒரு மூணு பிளாக்குன்னு சொல்லுவாங்க. தட்ஸ் நம்ம இது யூஸ் பண்ண பார்த்திங்களா, அந்த இஃபில்ஸ், அந்த இஃபில்ஸ் அதுக்குள்ள இருக்கிறது ஒரு பிளாக்கு, அந்த ஃபோர் ஸ்பேஸ்க்குள்ள வந்து பிளாக் அப்படின்னு சொல்ல பார்த்திங்கன்னா அதுவும் ஒரு மூணு பிளாக் இருக்குது. என்னென்ன பிளாக்னா ஃபஸ்ட் பார்த்திங்கன்னா ட்ரை பிளாக்கு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எக்ஸப்ஷன் பிளாக்கு, எக்ஸப்ட் பிளாக்கு, தென் எல்ஸ் பிளாக்கு, ஃபைனலி பிளாக்குன்னு சொல்லிட்டு பிளாக். ஃபைனலி பிளாக் வந்து மேக்ஸிமம் யாரும் யூஸ் பண்ண மாட்டாங்க, சும்மா ஒரு சீனுக்காக அதான் யூஸ் பண்ணுவாங்க. ஓகே இப்போ நம்ம வந்துட்டு ஃபஸ்ட்டு எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்துக்கிடுவோம். ஓகே கிட்டிஸ், நம்ம பைத்தலை வந்து சிம்பிளாக மேத்தமெட்டிக்ஸ் ப்ரிண்ட் பண்ண முடியும் கேள்விப்பட்டுருக்கோம் ஞாபகம் இருக்கா? இப்போ வந்து சும்மா ப்ரிண்ட் பண்ணி பார்ப்போம். ப்ரிண்ட்டு ஓகே ப்ரிண்ட்டுன்னு கொடுத்துட்டு இப்போ நான் இதுக்குள்ள கொடுக்கேன்னா 1 தென் ஷிஃப்ட் ப்ளஸ் 2 அப்படி கொடுத்துட்டு இப்போ நான் ரன் பண்ணுறேன். ரன் பண்ணி எனக்கு என்ன வருது 3 வரணும். செகண்ட் வெயிட் பண்ணுங்க என்னப்பா அது. ஓகே ஒன் செகண்ட் ரேங்க் அப்படியே ஹேங் ஆகிடுச்சு போல். ஓகே 3 வந்துருச்சு பார்த்துருச்சா? அப்போ நம்ம சிம்பிளாக பண்ண முடியுது. இப்போ எனக்கு இதிலே ஒரு 20 வந்துச்சு கொண்டு போனேன் மேக்ஸில், எனக்கு வந்துட்டு என்ன வந்துன்னா 1/0 போடுதேன், 1/0 அப்படின்னு போடுவோம். இப்போ வந்துட்டு எனக்கு என்ன வருதுன்னு பார்ப்போம். பாருங்கள் இப்போ எனக்கு வந்து 0 எரர் அப்படின்னு சொல்லிட்டு வருது. இதே இப்போ நான் சப்போஸ் இந்த லைன் வந்து எனக்கு ப்ரோக்ராம் வந்து நான் இன்புட் டாக் யூஸ் பண்ணி கொடுத்துருக்கேன், அப்போ யூஸர் என்ன கொடுத்தாலும் வந்து எனக்கு ஷோ ஆகணும் அப்படின்னு இருக்கும்போது நான் அப்போ இது அப்படி ப்ளெயினாக கொடுத்துருன்னு சொல்லி நினைத்து எனக்கு வந்து யூஸர் எது தப்பாக கொடுத்துருவாரு. கொடுத்த உடனே எனக்கு வந்துட்டு ஒட்டு மொத்தம் நான் க்ரியேட் பண்ண ஃபஸ்ட்லேருந்து ஒரு 4 செஞ்சு வச்சு இந்த ப்ரோக்ராம் ஃபுல்லாக க்ராஷ் ஆயிரும். அந்த மாதிரி அந்த மாதிரி நிலைமைக்கு மட்டும் இந்த மாதிரி அது என்ன எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங்னு சொல்லிட்டு ஒரு இது யூஸ் பண்ணுவாங்க, ஒரு டாக் யூஸ் பண்ணுவாங்க. அவங்களுக்கு வந்து ஷோ பண்ணுறேன் எப்படி வரும்னா, ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ட்ரை பிளாக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளாக் உண்டு. அந்த ட்ரை பிளாக்குள்ள நம்ம என்ன இப்போ கோடு எழுத போகிறோமோ அந்த கோடை அதுக்குள்ளே எழுதி வச்சுக்கணும். இப்போ என்ன எழுத போகிறேன்னா ப்ரிண்ட்டு அப்படின்னு போடுவோம். ப்ரிண்ட்டு அதுக்குள்ளே எழுதுவோன்னா அந்த அதே ஃபஸ்ட் அந்த 1/0 போடுவோம். நார்மலாக 1/0 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எரர் இருக்குது. இப்போ நான் என்ன எழுதுனா மறுபடியும் போட்டு இந்த இடத்துல எக்ஸப்ஷன் போட போகிறேன். இந்த எக்ஸப்ஷன் என்னென்னா செகண்ட் காமிக்கேன். ஓகே இந்த எக்ஸப்ஷன் போட்டு இந்த இடத்துல எக்ஸப்ஷன் போடுதேன். நான் மொத்தமாக முடிச்சு ஒன்று சொல்லுவேன் இது என்ன அப்படின்ட்டு அடுத்தன்று எக்ஸப்ஷன் அஸ் எஸ்கேடி. தென் இதுக்குள்ளே என்ன போட போகிறேன்னா ப்ரிண்ட்டு ப்ரிண்ட் எஸ்கேடி அப்படின்னு போடுதேன். இப்போ நம்ம வந்து ட்ரை அண்ட் எக்ஸப்ட் மட்டும் வச்சு யூஸ் பண்ணி பார்ப்போம். அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு எல்ஸும் இல்லைன்னா இதையும் யூஸ் பண்ணி பார்ப்போம், ஃபைனலையும் போட்டு பார்ப்போம். இப்போ நான் வந்துட்டு என்ன கொடுத்துருக்கேன்னா ட்ரைக்குள்ள ப்ரிண்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு டேக் கொடுத்துட்டு அதுக்கு சின்ன ப்ரோக்ராமில் வச்சுருக்கேன். இப்போ வந்து 1/0 அப்படின்னு சொல்லிட்டு ரன் பண்ணிப்பார். இது வந்து கரெக்டாக இருந்துச்சுன்னா எனக்கு ஆன்சர் கிடைக்கட்டும். சப்போஸ் இப்போ எனக்கு இது எக்ஸப்ட் இது தவிர எனக்கு ஏதாவது எரர் வந்துருச்சுன்னா இந்த எக்ஸப்ஷன் சொல்லிட்டு ஒரு கிளாஸ் கூட ரன் பண்ணிப்பார். எக்ஸப்ஷனாக பெருசு அது கிடையாதுங்க, அது வந்து ஒரு எப்படி சொல்ல பேஸ் கிளாஸ்னு வச்சுக்கோங்க. அந்த கிளாஸ்க்குள்ளே என்ன இருக்கும்னா இருக்கு எல்லா விதமான எரர்ஸும் இருக்கும். எரர்ஸ் பார்த்திங்கன்னா மொத்தம் 3 உண்டுன்னு நினைக்கிறேன். இன்புட் அண்ட் அவுட்புட் எரரு, 0 எரரு, அதுக்கப்புறம் ஸ்டாக் எரர்னு சொல்லிட்டு ஒரு எரர் உண்டு. நம்ம கொடுக்குற எல்லா இடமே ஸ்டாக் எரர் தான் போய் சேரும். அதுக்கப்புறம் 0 எரர்னா அந்த மாதிரி மேத்தமெட்டிக் கால்குலேஷனில் 0 வரும். அதேமாதிரி இந்த இன்புட் அவுட்புட் எரர்னால் நம்ம சில நேரம் வந்துட்டு இன்புட்டையோ இல்லை அவுட்புட்டையோ தப்பாக கொடுத்துருப்போம், அதனால அந்த எரர் வரும். ஏன்னா இந்த எக்ஸப்ஷன் நான் இது கொடுத்துருக்கேன்னா இப்போ எனக்கு ஒட்டு மொத்தமாக இந்த 3 எரரும் இந்த எக்ஸப்ஷனுக்குள்ள அந்த கிளாஸ்க்குள்ளே இருக்கும். ஸோ நான் டேரெக்டாக நான் ரன் பண்ணி நான் திரும்பி போடணும். ஒவ்வொரு வாட்டியும் வந்துட்டு 0 எரர் அப்படின்னு சொல்லி நான் போக வேண்டியிருக்கும். இப்போ நான் ரன் பண்ணுற ஒரே செகண்ட் இருக்கலாம்.
பார்த்தீங்களா, இந்த மாதிரி ஜீரோ டிவிஷன் எரர் வருது, கார் தான் நான் இங்கே ஜீரோவால் டிவைட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு எரர் இருக்குது அப்படின்னா இதை நீங்கள் பிரிண்ட் பண்ணு அப்படின்னு. நான் அதுக்காக தான் சிம்பிளாக அப்படின்னா ஒரேடி எக்ஸப்ஷன் நம்ம யூஸ் பண்ணிக்கிடுவோம் அப்படின்னு சொல்லி கொடுத்து வச்சிருக்கேன். நான் எக்ஸப்ஷன் கொடுத்து வச்சுக்கோங்களேன், எனக்கு எந்த எரர் இருந்தாலும் கரெக்டாக காமிச்சு கொடுத்துரும். ஓகேவா, தென் ஆஸ் எஸ்கேடிஏ அதுக்குள்ளே என்ன இருந்தாலும் எஸ்கேடின்ற ஒரு வேரியபிள்குள்ளே அசைன் பண்ணு. தென் இப்போ எனக்கு என்ன எரர்னு சொல்லி காமிக்கணும்ல, அதுக்காக நான் பிரிண்டாக யூஸ் பண்ணி அந்த எஸ்கேடின்ற எரர் கால் பண்ணியிருக்கேன். இப்போ நான் ரன் பண்ணுறேன். இப்போ இந்த இடத்துல நம்ம ஜீரோ டிவிஷன் எரர்னு தெரிஞ்சிருக்கு பார்த்தீங்களா. ஃபஸ்ட்டு பையன் பார்க்கும்போது ஜீரோ டிவிஷன் எரர்னு தெரிஞ்சா இப்போ அதே தங்கி வருமா, டிவிஷன் பை ஜீரோ, நீ ஜீரோவால் டிவைட் பண்ணியிருக்க அதனால தான் எரர் வந்திருக்கு அப்படின்னு காமிச்சிருக்கு. ஓகே, இப்போ நம்ம வந்துட்டு சரி எது பண்ணாலும் இப்படி தான் வருமா அப்படின்னு தெரியாதுக்காக நான் தெரியுமா பண்ணுற இடத்துல சின்னதாக கேன்சல் பண்ணிட்டு நம்ம சின்ன சின்ன கால்குலேஷன் கொடுத்துப்போமே, 4 + 4 கொடுப்போம். ஒரு சாரி தீ விட்டுறோம். ஓகே, இது வந்தாலும் ஒன்று தானே. இப்போ நான் கொடுத்துட்டு இப்போ ரன் பண்ணி வச்சுக்கோங்க, நான் கரெக்டான வேல்யூ வந்து 7 பிரிண்ட் ஆயிடுச்சு. இப்போ சப்போஸ் எனக்கு வேறு ஏதாவது எரர் வந்துருச்சு வச்சுக்கோங்க, எனக்கு வந்து எக்ஸப்ஷன் டாக்கில் போயிட்டு அந்த எரர் வந்து எனக்கு ஷோ பண்ணுறோம் அவ்வளோதான். இப்போ நான் என்ன வந்து 0/0 போடுவேன், 0/0 இஸ் ஆல்சோ என் எரர் தான். எரர் தானா, மேபி டிவிஷன் பை ஜீரோ அப்படின்னு சொல்லிட்டு எரர் வந்திருக்கு. 0/0 ஐ திங்க் இன்ஃபினிட்டின்னு நினைக்கேன், தெரில மறந்து சார். நான் கால்குலேஷன் பண்ணி பார்க்கணும் என்ன யூஸ் பண்ணாங்கன்னா, 1/1 = 0 சார், 1/1 = 1 இல்லாட்டினா எக்கச்சக்கமாக இருக்கிறதுலாம் மேக்ஸ் கால்குலேஷன் பா, எனக்கு அவ்வளோ பிடிக்கவே பிடிக்காது மேக்ஸ்லாம், ஒத்து வராது அவ்வளோதான். இப்போ நான் வந்துட்டு இப்போ ட்ரை டாக்கு எக்ஸப்ட் டாக்குன்னு சொல்லி கொடுத்துட்டேன். இப்போ வந்துட்டு உங்களுக்கு இன்னொரு எரர் இருக்குது பார்த்தீங்களா. இப்போ நான் இங்கே வந்து மேத்தமெட்டிக்கல் 0/0 அதாவது டிவிஷன் பை ஜீரோனு சொல்லிட்டு எரர் காமிச்சிட்டோம். இப்போ எனக்கு இன்னொரு எரர் இருக்குது, நான் சில நேரம் வேரியபிள்ஸே கொடுக்கல ஆனால் ஒரு வேரியபிள் அசைன் பண்ணிட்டேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு என்ன அசைன் பண்ணலாம்னா கே கே சொல்லி அசைன் பண்ணியிருக்கேன் வச்சுக்கோங்களேன். இப்போ எனக்கு ரன் பண்ணி வச்சுக்கோங்களேன், எனக்கு வந்து எரர் வரும், நான் வெறுமனே ரன் பண்ணால் எனக்கு எரர் வர ஆரம்பிச்சிடும் பார்த்தீங்களா. கே கே நேம் கே கே இஸ் நாட் டிஃபைன் வருது. இப்போ நான் அதை வந்து கமாண்ட் லைன் போட்டு வச்சுட்டு, இப்போ நான் வந்து கமாண்ட் போட்டு வச்சுருந்தேன், கமாண்ட் போட்டு வச்சுட்டு ஓகே, இப்போ நான் கமாண்ட் போட்டு வச்சுன்னு ஒன்றுங்கன்னா ப்ரிண்ட்டு கேகேன்னு சும்மா போட்டு பார்க்கேன், ப்ரிண்ட்டு கேகே அப்படின்னு போட்டு பார்ப்போம். இப்போ எனக்கு வந்துட்டு எரர் வந்து எனக்கு அதுக்கப்புறத்து ரன் பண்ணுறது பண்ணுங்க, நேம் கேகே இஸ் நாட் டிஃபைன்டு அப்படின்னு வந்துச்சு பார்த்தீங்களா. இப்போ நான் இதுக்கப்புறம் எக்கச்சக்கம் ப்ரோக்ராம் ரன் பண்ணி வச்சுருக்கேன் வச்சுக்கோங்களேன். இப்போ நான் வந்துன்னா ப்ரிண்ட்டு ஹாய் அப்படின்னு நான் போட்டு வச்சுருக்கேன்னா, இப்போ நான் ப்ரிண்ட் ஹாயும் பிடிச்சிருக்கேன் வச்சுக்கோங்களேன். இப்போ எனக்கு இந்த எரர் வந்துச்சா அப்போ எனக்கு இதுக்கு அடுத்து இன்னும் வந்தாலுமே எனக்கு ரன் பண்ணக்கூடாது. இப்போ நான் சப்போஸ் இப்போ நான் இதை வந்துட்டு கமாண்ட் லைன் போட்டு இப்போ நான் இதை வந்துட்டு எடுத்து விடுவேன். இப்போ நான் ரன் பண்ணி எனக்கு எரர் வந்தால் கூட எனக்கு அதுக்கு அடுத்து வந்து முன்னாடி ரன் பண்ண ஆரம்பிச்சிடும் ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்களா. இது என்ன எரர்னு சொல்லி காமிச்சிட்டு இது வந்துட்டு ஹாய் சொல்லி ப்ரிண்ட் ஆக ஆரம்பிச்சிச்சு. இந்த இதுக்காகத்தான் நம்ம வந்துட்டு எக்ஸப்ஷன் சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணுவோம். நம்ம வந்து இப்போ ஃபஸ்ட் அந்த இன்ட்ரோ சொன்ன மாதிரி தான், நான் சொன்ன மாதிரி வெப்சைட்டோட எதை க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னு நிலைமை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்கன்னா, நான் வந்துட்டு யூஸ் வந்து எக்கத்தப்பாக கொடுத்துட்டு எனக்கு வந்துட்டு இதாகிடுச்சுன்னா, ஸோ ஒட்டு மொத்தம் நான் க்ரியேட் பண்ண ப்ரோக்ராம் ஃபுல்லாக க்ராஷ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த நிலைமைக்காகத்தான் வந்து சும்மா கொடுத்து வச்சுருப்பாங்க, இந்த மாதிரி எக்ஸப்ஷன் சொல்லி கொடுத்து வச்சுருப்பாங்க. கேக்கு டீஸ், இப்போ நம்ம வந்துட்டு ட்ரை பிளாக்கும் எக்ஸப்ட் பிளாக்கும் பார்த்தோம். இப்போ மூணாவது வந்து ஒரு பிளாக் இருக்குல்ல, அது என்ன எல்ஸ் பிளாக்குன்ட்டு. இப்போ சப்போஸ் எனக்கு வந்து எல்ஸ் ரன் பண்ணு அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து நான் எல்ஸ் ஸ்டாக் அப்படி போடுவேன், எல் ஸ்டாக்னு போட்டு இதுக்குள்ள என்ன போடுதுன்னா, இப்போ எனக்கு வந்துட்டு இதுவும் இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு என்ன ப்ரிண்ட் ஆகணும்னா, எல் ஸ்டாக்னா நோ எரர்னு கொடுப்போம், ப்ரிண்ட் நோ எரர் அப்படின்னு கொடுப்போம், ப்ரிண்ட் நோ எரர். ஐ திங்க் எனக்கு சரியாக வரலன்னு தான் நினைக்கேன், ப்ரிண்ட் நோ எரர் எரர். இப்போ ரன் பண்ணி பார்ப்போம், அதை இப்போ ரன் பண்ணால் எனக்கு வந்து எஸ்கேட்டிங் மட்டும் கரெக்டாக வரும். இப்போ நான் சப்போஸ் நல்ல ஒரு வேல்யூவான இது போடுவோம், +1 பார்த்தீங்களா. இப்போ எனக்கு வந்து இது இல்லாட்டினா, சப்போஸ் இது இல்லாட்டினா எழுத்து எனக்கு இதை ரன் பண்ணு அப்படின்னு சொல்லியிருக்கேன், எனக்கு வந்து கரெக்டாக ரன் ஆகிடுச்சு இந்த இடத்துல. இப்போ ப்ரிண்ட் அதான் அனுப்போம் எல் ஸ்டாக் இதுக்கு யூஸ் பண்ணால் நம்ம இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் பார்த்த மாதிரி தான், எனக்கு இஃப் இப்போ இந்த எக்ஸப்ட்டுக்கு வந்து இஃபாகவும் யூஸ் ஆகிருக்கு, எல்ஸ்ன்றது நார்மல் எல் ஸ்டாக்காக யூஸ் ஆகிருக்கு அவ்வளோதான். இப்போ நம்ம வந்து ஃபைனலி அப்படின்னு போட்டு பார்ப்போம், ஃபைனலின்ட்டு அதுவும் பெரிய இதெல்லாம் கிடையாது, சும்மா போட்டு ஃபைனலியும் போட்டால் நம்ம என்ன கரும்பு வந்தாலுமே. இப்போ வந்துட்டு நம்ம எல் ஸ்டாக் யூஸ் பண்ணுமா, அது என்னென்னா இந்த இடத்துல எனக்கு எரர் வரலாட்டால் இது வந்து ரன் ஆகுது. இப்போ வந்துட்டு இங்கே எரர் வந்தாலும் சரி எரர் வரலாட்டாலும் சரி எனக்கு வந்து இங்கே ரன் ஆகும். இப்போ நான் ஃபைனலி அந்த டாக் யூஸ் பண்ணிட்டு என்ன கொடுக்கேன்னா, ப்ரிண்ட்டு நோ எரர்
பிரிண்ட் நோ எரர் அப்படின்னு கொடுத்துருக்கேன். கொடுத்துட்டு இப்போ நான் ரன் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் ரன் பண்ணேன்னா எனக்கு வந்துட்டு ஓ இங்கே நோய் நோய் இருக்கோ. ஓகே உங்களுக்கு புரியும் நினைக்கேன். இப்போ நம்ம வந்துட்டு இதை கமெண்ட் லைன் போட்டுருவோம். இப்போ நான் இது அசிங்கமாக இருக்குல்ல பர்சன்ட் டிலீட் பண்ணிடுவோம். அது ஓகே. இப்போ நான் ரன் பண்ணி காமிக்கேன். இப்போ பாருங்கள் எனக்கு என்ன வர்றதுன்னா, இப்போ ட்ரைன்னு சொல்லி பார்க்கும்போது எனக்கு ஒன் ப்ளஸ் ஒன்னா ஓகே அப்படின்னா எஸ்கிரீன் வருது. இப்போ நான் அந்த இடத்துல ஒரு இரர் போட்டுதான் வச்சுக்கோங்க, எனக்கு அப்போ இந்த ஃபைனலின் இருக்கிற அந்த டேக் வந்து ரன் ஆகும். இப்போ நான் வந்துட்டு என்ன போடுதுன்னா 1/0 அப்படின்னு சொல்லிட்டு நான் போட்டு விட்டு ரன் பண்ணாலும் எனக்கு வந்து அந்த என்ன இரர்னு சொல்லி நம்ம ஸ்டிக்கியில் வந்து நோ இரர் அப்படின்னு சொல்லிட்டு ரன் ஆகுது. ட்ரை டேக்குள்ளே நம்ம இதை இப்போ ஏதாவது இரர் வரக்கூடிய அந்த ப்ரோக்ராம் வந்து நம்ம கூடத்துக்கு போடணும். எக்ஸப்டுள்ளே எக்ஸப்ஷன் போட்டு ஒரு இதை போய் நம்ம எப்படி சொல்லுவோம் வேரியபிளை அசைன் பண்ணணும். தென் கீழே அந்த வேரியபிளை கால் பண்ணணும். ஃபைனலின் ட்ராக்கில் போட்டால் நம்ம எதை சொன்னாலுமே அது அப்படியே ரன் ஆகும். தென் எல்ஸ்னு டேக் போட்டால் நம்ம எக்ஸப்டில் சப்போஸ் எனக்கு வந்து எரர் இல்லாட்டால் எனக்கு வந்து எல்ஸ் டேக் வந்து ரன் ஆக ஆரம்பிக்கும். நாலு டேக் தான் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் டீஸ். ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். புரியலாட்டால் மறுபடியும் வீடியோ பாருங்கள், இல்லாட்டினா என்னை கால் பண்ணுங்கள் டெலிகிராம்லேயோ, இல்லாட்டினா என்னோடய வாட்ஸ்அப் நம்பரில் கால் பண்ணுங்கள், நான் தாராளமாக அட்டன் பண்ணுவேன். கேக் டீஸ் டிசிஷன் முடிப்போம். பாய்.